உறவுகளுக்கு இனியதொரு வணக்கம். நான் உங்கள் நண்பன் சரவணன். வணக்கம் அண்ணன். நம்ம வந்து முக்கியமாக கேள்வி கேட்கக்கூடியது என்னன்னா, அண்ணன் ஆர்டிஐ போடுறாங்க, பல விழிப்புணர்வு பதிவுலாம் போடுறாங்க, இதை பார்த்த உடனே இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமுறைகளுக்கு வந்து பொதுவாக நம்ம ஒரு விடயத்தை உடனே நம்ம செஞ்சிடணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம், அதை உடனே என்ன பண்ணிடுறாங்கன்னா வீடியோ பதிவு, ஸோ இப்படியாக செஞ்சிடறாங்க. ஸோ இதில் ஒரு சில தவறுகள் என்ன நடந்துருதுன்னா, அது தவறுதலா அப்படிங்கிறத விட ஒரு ஆர்வம் தான், ஆனால் அது எப்படி செயல்படணும் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அதை பற்றி தான் நம்ம அண்ணன்டையும் கேட்க போகிறோம். இப்போது ஒரு சொத்து, பொது சொத்து, ஒரு ரோடே வச்சுக்கிடுவோம்னே, இப்போ இந்த ரோடு வந்துட்டு போட்டதில் ஒரு பிரச்சனை இருக்குது, அது வந்து சரியாக அந்த ரோடு போடலை அப்படின்னு இருக்குது. இப்போ நமக்கு தெரிந்த ஒரு நண்பர் வந்துட்டு ஒரு வீடியோவாக வந்தது, அதை வச்சு நம்ம சொல்லுவோம். அவர் வந்துட்டு அந்த ரோட்டை வந்துட்டு பேத்து பாருங்க, இது வந்துட்டு ஒரு தரம் இல்லாத ரோடு போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து வீடியோ போட்டு காட்டியிருந்தாப்ல. கடைசியில் அவருக்கே அது திரும்பி அவர் இப்போ வந்து ஜெயிலில் இருப்பதாக வந்துட்டு புதிய தலைமுறை நியூஸில் வந்துட்டு ஒரு தகவல் வந்துச்சு. ஸோ இது என்னென்ன, இது இப்படி செய்யலாமா, இதை பற்றி ஒரு தெளிவு, ஏன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைமுறையினருக்கு வந்துட்டு இந்த தெளிவு கண்டிப்பாக எப்படி எதை மூவ் பண்ணணுங்கிறது தெரிஞ்சாகணும். ஸோ அதை ஒரு தெளிவு கொடுக்குங்க. உறவுகளுக்கு வணக்கம். நண்பர்களுடைய நண்பர் சரவணன் அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். அருமையான கேள்வி இது. மாற்றத்தை விரும்புவது என்பது வேறு, அதற்காக நம் உணர்ச்சிகளை காட்டுவது என்பது வேறு. இது நம்ம கொஞ்சம் ஒரு பகுத்து சீராய வேண்டிய தேவை. இங்கு எல்லாத்துக்கும் பிறப்பு முதல் இறப்பு வரை சட்டம் தான் ஒன்றை தீர்மானிக்கிறது. இந்த சட்டத்தில் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி தான் நம்ம இங்கே வாழக்கூடிய சூழ்நிலை இருக்குது. நம்மை ஆள்வது யாருன்னா பிரதம மந்திரியோ சிஎம்ஓ கிடையாது, நம் இந்திய தேசத்தை ஆள்வது சட்டம் தான் அப்படிங்கிறதே இன்றைய இளைஞர்கள் வந்து புரிந்து கொள்ளணும் அப்படிங்கிறது முதல் கட்ட ஒரு செய்தி அவங்களுக்கு சொல்லிக்க விரும்புகிறேன். பிறப்பு இறப்பு பதிவு சட்டம், நம்ம எல்லாத்துக்கும் சொத்துரிமை சட்டம், நம்ம பயணம் செய்யணும் கூட சாலையில் பயணிக்கிறதுக்கு அதுக்கு ஒரு சட்டம். நாம் செத்துட்டோம் அப்படின்னா நம்ம பிணத்தை வந்து நாம் விருப்பப்படி கூட அடக்கம் செய்ய முடியாது, நம்ம உயிரை நாமளே வந்து இஷ்டப்படி விட முடியாது. தற்கொலைனா கூட அதுக்கு ஏகப்பட்ட ப்ரொசீஜர் சட்டம் இருக்குது. இதெல்லாம் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம். உணர்ச்சிங்கிறது நம்ம எல்லாருக்குமே வரும். இப்போ உங்கள் ஊருக்கு ஒரு சாலை போடுறாங்க, நண்பர் சொன்ன மாதிரி இந்த சாலை தரமற்றதாக இருக்குது அப்படிங்கும்போது கோபங்கள் கட்டிப்பாக இருக்கும். என்னடா அது, அறிவிப்பு பலகையில் பார்த்தீங்கன்னா 1.5 கோடின்னு சொல்லி மதிப்பீடு போட்டிருக்காங்க, ஆனால் அந்த சாலையை பார்த்தீங்கன்னா இவ்வளவு மோசமாக இருக்கே எப்படின்னு சொல்லி கோபம் கண்டிப்பாக வரும். அந்த கோபத்தை நம்ம வந்து வெளிப்படுத்தும் விதம் எப்படியாக இருக்குது அப்படின்னா, பாருங்கள் மக்களே இந்த சாலையை எப்படி போட்டிருக்காங்க பாருங்கள், தரம் இல்லாமல் போட்டாங்கன்னு நம்ம சாலையை உருட்டி பெரட்டி அங்கே தள்ளி போடும்போது அதை வீடியோ பதிவு பண்ணி உணர்ச்சியை நம்ம எடுத்து வெளியில் விடுவோம். இங்கே அதற்கு இங்கே நியாயம் சொல்கிறதுக்கு யாரும் வர முடியும், வரப்போகிறது கிடையாது. ஏன்னா இங்கே நடக்கக்கூடிய எல்லாமே நம்ம பெரும்போதையாக பார்க்குறோம். ஒரு சின்ன கான்ட்ராக்டாக இருந்தாலும் கீழ்மட்ட அலுவலர்லேருந்து மேல்மட்ட அலுவலர் வரைக்கும் இங்கே வந்து லஞ்சம் இல்லாமல் எதுவுமே நடக்கலைங்கிறது நிதர்சனமான உண்மை. அதுதான் தெளிவாக பெருமையாக சொல்லக்கூடிய இந்த கான்ட்ராக்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா, கான்ட்ராக்ட் விஷயத்தில் போய் பார்த்தவங்களுக்கு தெரியும். ஏன்னா என் கூட இருந்தவர் ஒரு கான்ட்ராக்டர், அவர் சொல்கிற சில விஷயங்கள்லாம் கேட்கும்போது அதிர்ச்சிகரமாகவும் இருக்கும். பர்சன்டேஜ் கணக்கில் தான் அந்த வேலையெல்லாம் நடக்கும். அப்படிங்கிறபோது அந்த கான்ட்ராக்ட் எடுத்து அந்த தொழில் செய்யக்கூடியவங்க அவங்க லாபம் பார்க்கணும் அப்படிங்கிறபோது அவங்க தரமற்ற மெட்டீரியல்ஸை பயன்படுத்தி இல்லை ஒரு அவங்க ரூல்ஸை பிரேக் பண்ணி தான் அந்த திட்டங்களை எல்லாம் நடைமுறைப்படுத்துவாங்க. நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா திட்ட ஒதுக்கீடில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ கோடி இருக்கும்போது இவன் என்ன இவ்வளோ போட்டுட்டியானா, ஆனால் அவங்க எத்தனை பேருக்கு லஞ்சம் கொடுத்து அந்த கான்ட்ராக்டை வாங்கியிருப்பாங்கிறது அவனை கேட்டதான் தெரியும். இதை நம்ம உணர்ச்சி வசப்பட்டு போய் வீடியோ எடுத்து அதை பதிவிட்டுட்டோம் அப்படின்னா அது நம்ம பக்கம் திரும்ப சகோதர மாதிரி. ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொது சொத்தை விளைவித்த குற்றம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வழக்குப்பதிவு பண்ணுவாங்க. தமிழ்நாடு பொது சொத்து சேதம் மற்றும் பாதுகாத்தல் அப்படிங்கிற ஒரு சட்டம் இருக்குது. இந்த சட்டத்தின் கீழே மத்திய அரசு, மாநில அரசு, எந்த அரசோட கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பொது சொத்தையும் ஒரு சாமானிய மனிதன் சேதப்படுத்தினால் அவர் மீது வழக்கு தொடுக்கும், அவனுக்கு வந்து பனிஷ்மெண்ட். இப்படி இருக்கு. இப்படி இருக்கும்போது நாம் அவசரப்பட்டு ஒரு விஷயத்த செய்யணும், ஆனால் நம்ம எதுக்காக செய்கிறோம் அப்படின்னா நமக்குள்ள இருக்க ஒரு நியாயமான ஒரு விஷயத்தை வெளியில் சொல்லணுங்கிறதுக்காண்டி தான் நம்ம அதை செய்கிறோம். அது வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே தெரியும், கேட்ட சரிதானே அப்புறம் என்ன அப்படின்னு தெரியும். ஆனால் சட்டம் அதை அங்கீகரிக்காது. சட்டத்துக்கு முன்னாடி நம்ம போய் நான் சட்டத்தை கையில் எடுத்துட்டேன்னு சொல்ல முடியாது. எத்தனையோ சினிமா பார்த்துருப்பீங்க,
என்ன உன் இஷ்டத்துக்கு சட்டத்தை கையில் எடுப்பியா, நீ எங்கிட்ட சொல்லணும் அப்படின்லாம் பார்த்துருப்பேன். அந்த சீன்லாம் பார்த்துருப்பீங்க, அது ரியாலிட்டி, அதான் உண்மை. ஒரு ஊரில் அப்படிதான், ஒரு தம்பி என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, கொஞ்சம் வயசு பையன், காலேஜ் படிக்கிற பையன், ஊருக்குள்ள பைப் லைன் ஜல்ஜி வந்துட்டு பைப் லைன் அமைக்கும் போது அமைச்சிருக்காங்க. அவன் வீடியோ பதிவு பண்ணி, பாருங்க மக்களே பைப் இருக்கு தண்ணி இல்லை, இது கனெக்ஷன் எங்கே இருக்குதுல, பைப்பை பிடிங்கா பிடிங்கி பாருங்க மக்களே வீடியோ எடுத்து பண்ணா, வீடியோ செம்ம ட்ரெண்டிங்காக போயிடுச்சு. ஆனால் வழக்கு அவன் மேல, ஏன் பொது சொத்து நீ விளையப்படுத்தின சேதப்படுத்தின அப்படின்னு. அப்போ இதுக்கு என்ன தீர்வே இல்லையாங்க, நீங்கள் சொல்கிறீங்க ஓகே சாலை தரமாக போடலைங்கிற போது அப்படியே விட்டுட்டு போயிட வேண்டியதானா, ஏன் கேள்வி கேட்கக்கூடாதா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம், கேட்கலாம். அதை எப்படி கேட்கணும், அப்படித்தான் கேட்க முடியும். இங்கே எல்லாமே சட்டம்னு ஒன்று நான் சொல்லிட்டேன் இல்லையா, அந்த சாலை அமைக்கிற விதத்தை நீங்கள் வீடியோ பதிவு பண்ணுறதுல தப்பு இல்லை, அந்த வீடியோ பதிவை சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களுக்கு நீங்கள் அனுப்பி வைக்கணும். இப்போ மாவட்ட ஆட்சியர் கவனத்துக்கு கொண்டு போகணும், இல்லை உங்கள் ஏரியாவில் வந்து வட்டார வளர்ச்சி அலுவலருடைய கட்டுப்பாட்டில் தான் அந்த சாலை அமைக்கப்படுதுன்னா அவரோட கவனத்துக்கு கொண்டு போகணும். இந்த சாலை தரம் மட்டும் நெடுஞ்சாலைத்துறை மூலம் அந்த சாலை அமைக்கிறாங்க, நெடுஞ்சாலைத்துறை விஷயத்துக்கு கொண்டு போகணும். ஆதாரங்களை கொண்டு போய் இங்கே சப்மிட் பண்ணணும். வந்து நீங்கள் தயவுசெய்து இந்த சாலையை நீங்கள் ஆய்வு செய்யுங்கள், இந்த சாலை தரம் போட்டிருக்காங்க, இந்த பைப் லைன் தரமாக அமைச்சிருக்காங்களா, இங்கே தண்ணி வருதா வரலையா, இதெல்லாம் நீங்கள் வந்து செய்யுங்கன்னு ஒரு சாமானிய நாம் போய் சட்டத்தின் மூலம் வலியுறுத்தி அதிகாரிகள் சொல்லக்கூடாது, அரசு அலுவலர்களை கொண்டு வந்து, அரசு ஊழியர்களை கொண்டு வந்து இங்கே வந்து நம்ம அதை மேற்கோள் காட்டி நடவடிக்கைகள் சொல்லணும். ஏங்க அனுமதி கொடுத்ததே அவங்க தானுங்க, அப்புறம் அவங்களே எப்படி நடவடிக்கை எடுக்க சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா, அவங்க என்ன அறிக்கை தர்றாங்களோ அதை வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் இது சரியில்லை, இந்த சாலை சரியில்லை, கான்ட்ராக்டர் சரியில்லை அப்படின்னா நம்ம அடுத்து நீதிமன்றத்தை நாடுவோம். காலங்கள் கடந்து போயிட்டு இருக்கு, ஒவ்வொன்றுக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா எத்தனைய வருஷக்கணக்கில் நீதிமன்றத்தில் நிலுவையில் தீர்ப்புகள்லாம் இருக்கணும், வழக்குகள்லாம் இருக்கணும் பார்க்கணும். அப்போ இங்கே வேறு வழியே இல்லைன்னா வேறு வழியே இல்லை, நீங்கள் எல்லாத்தையுமே சட்டத்தின்படி தான் செய்ய வேண்டும் என்பதை மனதில் நன்றாக வைத்து கொள்ளுங்கள். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, உணர்ச்சி வசப்பட்டு நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கும் பின் விளைவுகளை நாம் தான் சந்திக்கிறோம், நாம் தான் சந்திக்கிறோம். நம்ம வீடியோ பார்க்குறவங்க பார்த்துட்டு வெறி கூட்டுங்க, சூப்பருங்க, வேற லெவலுங்க அப்படின்னு ரெண்டு லைக்கு ஒரு கமெண்டை போட்டு போயிடுவான். யார் இது செயலில் உட்காந்து கழித்து நின்றுருக்கா, கடைசியில நம்ம குடும்பம் தான் நம்மளுக்கு பின்னாடி இருந்து நம்மள ஜாமீன் எடுக்கவோ, நம்மளுக்கு வந்து பண செலவு பண்ணவோ, நம்ம தெரிஞ்ச அரசியல்வாதிகளோ அதிகாரில கையில கால வந்து ஐயா நம்ம தெரியாமட்டாங்க விட்டுருக்க சாமியை நல்லா இருப்பீங்க, இதுதான் நம்மளுக்கு தேவையற்ற ஒரு விஷயம். தவறுகள் அப்படிங்கிற போது எல்லா இடத்துலையும் நடக்குது, அந்த தவறுகளை தட்டி கேட்பது கத்தி எடுக்காதீங்க, பேனா விடுங்க. நீங்கள் வந்து உட்காந்து உங்கள் புத்தியை தீட்டுங்க, புத்தியை தீட்டி அதை எப்படி அடிக்கணுமோ அந்த மாதிரி அடிக்க பழகி கொள்ளுங்கள். பொறுமை இன்றைய இளைய தலைமுறைக்கு அவசியமான ஒன்று. கண்டிப்பா உங்களுடைய எண்ணங்கள் சரிதான், அதாவது நீங்க இந்த தவறானவங்க சொல்லல, நீங்க சரியானவங்க, ஆனா நீங்க போகக்கூடிய அந்த நடைமுறை என்பதுதான் அது உங்களுக்கே திரும்பும்போது உங்களுக்கு பாதிப்பை கொடுக்கக்கூடியதாக, உங்க குடும்பத்தினர் பாதிப்பு அடைறாங்க. ஸோ அதை புரிந்து செயல்பட வேண்டும் அப்படிங்கறதுக்காகத்தான் ஒரு அவேர்னஸுக்காகத்தான் இந்த பதிவு. ஸோ எதுலையும் நிதானத்தோடு செயல்பட. அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்றேன், இப்போ நீங்க வந்து சாலையை புரட்டிட்டீங்கல்ல, சாலையை புரட்டி வீடியோ எடுத்துக்கிறீங்களா, அதுல என்ன பண்ணுவோம், சம்பந்தப்பட்ட நபர்கள் என்ன வேணும்னே ஒரு புளிய வளத்தை வந்து தோண்டிட்டு அதுலேருந்து எவனையா வண்டியில் விழ வச்சு கொலை முயற்சி திருநாட் சவுனி மேலே ஃபைல் பண்ணுன்னா சென்னத்துக்கு வெளியில் வர முடியாது. எது வேணாலும் நடக்கலாம், எது வேணாலும் செய்யலாம். சம்பந்தப்பட்ட நபர் வந்துட்டு ஒன்னொன்னுக்கா நோண்டி எப்பதான் மாட்ட வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால கெட்டவனுக்கு இங்க எதிரியே கிடையாதுங்க, கெட்டவனுக்கு எதிரி ஒரு சில பேர் தான் இருப்பான், நல்லவனுக்கு தாங்க ஊரே எதிரியா இருப்பான். அதை புரிந்து செயல்பட வேண்டியது நம்முடைய கடமை. அதனால எதை தட்டி கேட்க கூடாது அப்படின்னு உங்களை பயமுறுத்தல, தட்டி கேட்கணும், எல்லாருமே தட்டி கேட்கணும், தவறுகளை தட்டி கேட்கணும். அதற்காக நாம் எடுக்கக்கூடிய வழிமுறைகள் தான் எப்படி அப்படிங்கிறது தெரியும். சட்டத்தின்படி எல்லாத்தையும் நம்ம செய்ய இங்க பழகி. நன்றி, ஒரு மகிழ்ச்சி.